இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீக்கெண்டு தம்பி ஃபிஷ் வாங்க போகும்போது தம்பி கூட போயிருந்தேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரீசெண்டாக கமெண்ட் பண்ணுற நீங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டு, நீங்கள் கேரிங்கை பேசுறது, அப்புறம் என்ன கைட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கும். வீடியோ வால்யூம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நான் கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்படின்னு சொல்லுங்கள். ஃபாத்திமாங்கிறவங்க வந்து ஹாய் ஃபாத்திமா அப்படின்னு சொல்ல சொன்னீங்க. ஹாய் ஃபாத்திமா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பழைய செல்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த வண்டி போச்சு சரின்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய பழசுலாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஆசீர்வாதத்தை கட்டி போட்டிருப்போம், இவன் உள்ளே உட்காந்துட்டுருப்பான். ஏன்னா இவன் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டா, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும்தான், வெளியே வந்து பாத்ரூம் பிடிச்சி விட்டால் மட்டும்தான் வருவாள். அது வந்ததுனால தான் வருவாள், இல்லைன்னா நம்மளாக இழுத்து வெளியே விட்டாலும் வரமாட்டாள். ஆனால் ஆசீர்வாதம் அப்படி கிடையாது, எப்போவுமே யார் வந்தாலும் வெளியே போகணும், எல்லாத்துக்கிட்டேயும் போகணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பையன். அதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே எங்கள் அம்மா வந்து தூர போடாமல் ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருப்பாங்க, கார்ட்போர்ட் பாக்ஸு அப்படின்னு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் வேலை செய்யாமல் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் குறுக்கு மறுக்க கேமரா வச்சு நடந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சத்தம் போட்டு கொழுங்க கொண்டு போய் போடுனாங்க, ஆனால் ஃபைனலாக காசு வாங்கினாங்க. டோட்டலாக 260 ரூபீஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. அம்மா எனக்கு குடும்பம் அப்படின்னு கேட்டேன், எங்கள் அம்மா இந்த அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் ஓகே அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குமோன்னு பார்த்தா 260 ரூபீஸ் இருந்துச்சுங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் எனக்குலாம், அதனால் அதை எடுத்து அப்படியே பர்ஸில் அழுங்காமல் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷவே வெளியெடுத்தோம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னு தான் பழைய வண்டிக்காரங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு, எப்போவுமே ஃபிஷ்ஷு கழுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து எடுத்த உடனே போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கல் உப்பு இருக்குல்ல அதை போட்டு நல்லா மண் சட்டியில் பரட்டணும், வழுவழுன்னு வருங்க. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே வெள்ளி மாதிரி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து வாழை மீன் தான் வாங்கியிருந்தோங்க. மீனில் வந்து முள் நிறையா இருக்கும், ஆனால் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து அடுப்பு எடுத்து வச்சு செஞ்சிட்ருந்தோம். அது கூடயே பார்த்திங்கன்னா சைடில் நெருப்பு வர இடத்துல தண்ணி ஊற்றி சாப்பாட்டுக்கு பாத்திரத்தை வச்சுட்டாங்க. கூட வந்து டக்கு டக்குன்னு ஆயிருங்க. அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 விறகு தான் வச்சாங்க, அதுலேயே சாப்பாடு பொங்கி மீன் குழம்பும் வச்சு மீனும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ மீன் வந்து ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பாடு அந்த பக்கம் போட்டுட்டு மீன் குழம்பு இந்த பக்கம் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாங்க. மீன் மேல் வந்து உலை வச்சுருந்த பாத்திரமும் நல்லா கொதிச்சதுனால அரிசி போட்டு உலையும் கொதிக்க விட்டாச்சு. மீன் நல்லா குழம்பு நல்லா சுண்டை வத்துனதுக்கப்புறம் அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு பாத்திரத்துலேயே வச்சு பார்த்திங்கன்னா மீன் வறுக்கவும் ஆரம்பித்தாச்சு. வேலை டப்பு டப்புன்னு ஆச்சுங்க. உண்மையிலே அடுப்பு இருந்ததுன்னா வேலை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதாரணமாக சமைக்கிறதுக்கும் நம்ம அடுப்பில் சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மீன் மேக்னேஷன் எப்படி பண்ணுறீங்க, என்ன மசாலா பிரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீன் வந்த உடனே வேக வச்சு அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு போட்டுட்டு தான் நாங்கள் குக் பண்ணவே ஆரம்பிப்போம். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இனி தான் சமைச்சு சாப்பிடணும். மீன்வெல் சாதம் ரெடி, இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு தூக்கம் போட்டு சாயந்தரம் எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ கூட எங்கள் அம்மா ஏதோ ஒரு வேலை கொடுத்தா, அம்மா இருமா டீ குடிச்சு முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் கொடுக்காத, ஏம்மா சும்மா தொல்லை பண்ணாதம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இஞ்சி போட்டு டீ ரசித்து ருசித்து குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா புதுசாக ரோடு வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மாதிரி தோண்டிட்டு இருந்தாங்க. இந்த மரம் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சு வளர்த்துனோம், பட் இப்போ வந்து ரோட் போடுற பீப்புள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க, நாளைக்கு இந்த மரம் இங்கே இருக்காதுங்க. இந்த வீடியோவில் உங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.